வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த வீலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2019 எடுத்த ஒரு வீலாக், நயாகரா நாங்கள் போயிருந்தப்போ. ஸோ எல்லா பழைய மெமரிஸ் எல்லாம் இப்போ எடுத்து நான் கலெக்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த லாக்டவுனில் எங்கேயுமே போக முடியல, சரி பழைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்த்து மனசை தேத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் யூஎஸ் கனடா பார்டர் கிராஸ் பண்ணி நான் கனடாக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இப்போது ஈவினிங் ஆகிடுச்சு. நாங்கள் அன்றைக்கி காலையில் நியூயார்க்லேருந்து கிளம்பி 8 to 9 hours மேலே ட்ரைவ் பண்ணி நாங்கள் வந்து கனடாவை ரீச் பண்ணோம். 2019 நாங்கள் இந்த ஹாலிடே போகும்போது நாங்கள் மெயினாக சுற்றி பார்த்த இடம் எல்லாமே யூஎஸ் தான். ஆனால் நாங்கள் நயாகரா ஃபால்ஸ் மட்டும் கனடா சைட்லேருந்து தான் பார்க்கணும் டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கனடா சைட்லேருந்து பார்க்கும் போது இந்த ஃபால்ஸோட அழகு இன்னும் ரொம்ப அழகாக தெரியும். அதனால தான் நாங்கள் அந்த சைட்லேருந்து பார்க்கணும் டிசைட் பண்ணோம். அங்கே போனோடனே நாங்கள் ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு அந்த நைட் வியூவை போய் நம்ம என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். இந்த நயாகரா ஃபால்ஸோட லைட்ஸ் பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் த இயர் எவ்ரி நைட்டு இருக்கும். டைமிங்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த்துக்கு ஒரு மாதிரி வேரி ஆகும். அதுதான் இந்த ஷெட்யூலில் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா சன்செட்டை பொறுத்து அது வேரி ஆகுது. நாங்கள் தங்கிட்டு இருந்த ஹோட்டல்லேருந்து பார்த்திங்கனாவே எங்களுக்கு வந்து ஃபால்ஸ் தெரியும். ஸோ அங்கேருந்து நாங்கள் நடந்து வர டிஸ்டன்ஸில் தான் எங்களுக்கு ஃபால்ஸே இருந்தது. அந்த இடத்துல நாங்கள் நடக்கும் போது ஃபுல்லாகவே இந்த ஃபால்ஸோட சவுண்டு கேட்டுட்டு இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது அது கேட்குறதுக்கு. அந்த நைட் வாக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ஆனால் ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருந்தது. அங்கேருந்தே நாங்கள் நடந்து வந்து நயாகரா ஸ்கைவில் வந்து போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜெயிண்ட் ஃபில் மாதிரி தான், ஆனால் இது கொஞ்சம் மெதுவாக சுற்றும். இது ரொம்பவே ஹைட்டாக போனது. அங்கே மேலேருந்து பார்க்குறதுக்கு ஃபால்ஸும் சரி, அந்த இடம் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் முடிக்கும் போது எங்களுக்கு நல்லாவே டயர்டாயிடுச்சு. நல்ல வேலை எங்களுக்கு ஒரு டாக்ஸி கிடச்சிது. அதுவும் இல்லாமல் என்னென்னா, எங்ககிட்ட கனடா டாலர்ஸ் இல்லை, யூஎஸ் டாலர்ஸ் தான் இருந்தது. அவர் ரொம்ப பெருந்தன்மையாக வந்து பரவாயில்ல யூஎஸ் டாலர்ஸே நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாரு. இருக்கிற டயர்லையும் நாங்கள் நைட் வேவ்ஸை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் ரூம்லேருந்து எடுத்த ஒரு வீடியோ தான் இது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் எந்திரிச்ச உடனே பார்த்த வியூ இது தான். ஃபஸ்ட்டு வீடியோ இது தான் அடுத்த நாள் நாங்கள் எடுத்தது. எங்கள் ரூம்லேருந்து எடுத்தோம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அன்றைக்கி டே. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் நயாகரா ஃபால்ஸை நேரில், அது பகல் வெளிச்சத்தில் பார்க்கும் போது அப்படியே கவிதை அருவி அருவி மாதிரி எங்களுக்கு கொட்டுச்சு. பட் எழுது வேணாம்னு விட்டுட்டோம். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப ஃபால்ஸை சுற்றி பார்க்கலாம் நாங்கள் கிளம்பினோம். நீங்கள் இப்போ பார்க்குற பில்டிங்கில் தான் ஃபால்ஸோட மெயின் அட்ராக்ஷன் அங்கே இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜேர்னி பிஹைண்ட் த ஃபால்ஸ். அந்த பில்டிங்லேருந்து ஒரு டனல் வழியாக ஃபால்ஸு கிட்ட நம்ம போவோம். இந்த பில்டிங்குள்ளே இன்னொரு மெயின் அட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4D மூவி தியேட்டர் ஒன்று இருந்தது. இந்த ஃபால்ஸ் வந்து எப்படி உருவாச்சுன்ற மாதிரி ஒரு 4D வெர்ஷனில் ஒரு மூவி ஒன்று போட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த மூவி பார்க்குறதுக்கு. ப்ளஸ் நம்ம ரெடியாக இன்னும் நல்லா நினைகிறதுக்கும் இந்த நயாகரா ஃபால்ஸ். அதுவும் இல்லாமல் அது பக்கத்தில் இருக்கிற இன்னும் ஒரு சில அட்ராக்ஷன்ஸ்க்கும் நாங்கள் வந்து சேர்த்து மொத்தமாக ஒரு பாஸ் வாங்கிட்டோம். நாங்கள் யூகேயில் இருக்கும்போது ரொம்ப அட்வான்ஸாக வாங்கிட்டோம். இந்த பாஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவராகவும் இருந்தது. அதுவும் இல்லாமல் நம்ம தனித்தனியாக வாங்குறதுக்கு பதிலாக இப்படி வாங்கினா கொஞ்சம் சீப்பராகவும் இருந்தது. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா வின்டர் சீசன், அதனால சில அட்ராக்ஷன்ஸ்லாம் க்ளோஸாக இருந்தது. வின்டரில் நயாகராவை பொறுத்தவரையிலும் அது ஒரு ஆஃப் சீசன். சம்மரில் பார்த்தீங்கன்னா ஃபெரியில் வந்து ஃபால்ஸ் கிட்டே கொண்டு போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து வின்டர் டைமில் இல்லை. வின்டர் டைமில் ஃபெரி ஏன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ்லேருந்து ஐஸ் விழுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஃபெரிக்கு ரொம்ப டேஞ்சர். நீங்கள் ஃபெரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கனடா சைட்லேருந்து சரி, யூஎஸ் சைட்லேருந்து சரி, சம்மர் டைமில் ஏப்ரல் எண்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஆஃப் சீசனில் வரும்போது இருக்கிற பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஹோட்டல்லாம் வந்து சீப்பாக இருந்தது. வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோவும் கம்மியாக தான் இருக்கும். இந்த ஃபால்ஸில் இவ்வளோ தண்ணி கொட்டுது, இது கம்மியாக அப்படின்னு கேட்குறீங்களா? சம்மரில் பார்த்தீங்கன்னா இதை விட நிறைய தண்ணி கொட்டும்னு சொல்கிறாங்க. நயாகரா ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்ந்து 3 ஃபால்ஸ். இந்த பெரிய மெயின் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ஷ் ஷூ ஃபால்ஸ். இது ஃபுல்லாகவே வந்து கனடா சைடில் இருக்குது, ஆனால் யூஎஸ் சைட்லேருந்தும் நம்ம பார்க்கலாம், நல்லா தெரியும். மீதி ரெண்டு ஃபால்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். இங்கெங்கே ரெண்டு ஃபால்ஸ் இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்குது. லெஃப்ட் சைடில் தெரியுது இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஃபால்ஸ். ரைட் சைடில் வந்து சின்னதாக ஒரு ஃபால்ஸ் தெரியுது இல்லைங்களா, அது வந்து பிரைடல் வேல் ஃபால்ஸ். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சைடில் இருக்குது. க்ரூஸ் புக் பண்ணுன்னா அதனோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன்.
யூஎஸ் அண்ட் கனடா சைடில் வெவ்வேறு கம்பெனிஸ் வந்து இந்த போட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து நவம்பர் வரைக்கும் தான் இந்த போட்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நயகரா வேர்ல் பூல். இது பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. இந்த இடத்துல ஜிப்லைன் ரைட்ஸும் இருக்குது, ஆனால் அதுவுமே சம்மர் டைமில் தான், இப்போ கிடையாது. அங்கே இருக்கிற அந்த சுழலில் பார்க்கும்போது ரொம்பவே நமக்கு பயம் ஜாஸ்தியாகவே வரும். அந்த இடத்துல ஜிப்லைன் வச்சு ஒரு ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்கன்றது அது வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திரும்ப பார்டர் க்ராஸ் பண்ணி யூஎஸ் சைட்லேருந்து எடுத்த வீடியோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரிவருக்கு அந்த சைடில் நடப்பாதை மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து ஒயிட் வாட்டர் வாக்குன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. இதை நீங்கள் கனடா சைட்லேருந்து தான் அக்சஸ் பண்ண முடியும். திரும்பவும் அதே கதை தான், இதுவும் சம்மர் டைமில் தான் ஓப்பனாக இருக்கும், இப்போ கிடையாது. அதே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி போகிற ஸ்பீடுக்கும் அந்த தண்ணியோட சத்தத்துக்கும் அந்த இடத்துல ஒரு வாக் போனால் எப்படி இருக்கும்னு, அதுவும் அந்த ரொம்ப பக்கத்தில் நடக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சம்மரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஏரியாவை சுற்றி நிறைய ஹைக்கிங்கான ட்ரெயில்ஸும் இருக்குது. நடக்கிறது ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நயகரா விசிட் எதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் நயகரா ஃபால்ஸுக்காக வாங்கின பாஸ்லேயே இதுக்கு பக்கத்தில் இருக்கிற பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்டரியும் நாங்கள் விசிட் பண்ண முடிஞ்சது. இதனோட வீடியோ வந்து நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன், அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சால் ப்ளீஸ் அதையும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பாய்.